வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கிச் செறிவேன். ஆழ்வார்களினாலே மங்களாச்சாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள், அதிலே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய தேசத்திலே இருந்து ஒரு சில நுண்ணிய நிகழ்வுகளை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் கூறி வருவதை அன்பு சார்ந்த தாங்கள் அறிந்ததே. இந்த வகையிலே நாம் இன்று அனுபவிக்கக்கூடிய திவ்ய தேசம் துளைவில்லி மங்களம் தூத்துக்குடி மாவட்டம் நவ திருப்பதிகளிலே ஒன்று. இங்கே உள்ள சுவாமி பகவானின் திருநாமம் அரபிந்தலோஷன். தாயாராகப்பட்டவர் பத்மாசனி தாயார். மங்களாச்சாசனம் நம்மாழ்வார் மணவாள மாமுனிகள். இந்த திவ்ய தேசத்தில் உள்ள ஒரு சில நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். அதாவது சுப்ரப மகரிஷியாகப்பட்டவர் இங்கே தடாகத்திலே இருந்து தினந்தோறும் தாமரை மலர்களை கொய்து பகவானுக்கு மனங்குளிர அர்ச்சிப்பார். அப்பொழுது பகவானாகப்பட்டவர் அரவிந்த லோஷணன் என்று சொன்னால் தாமரை பிரியமுள்ள தாமரை கண்ணன் என்று ஒரு பெயர். இது தாமிரபரணி ஆத்தின் வடகரலில் உள்ள திவ்ய தேசம். இந்த இரண்டு திவ்ய தேசங்களும் மிக அருகில் அருகில் உள்ளது. இந்த பூசாரியாகப்பட்டவர் அங்கு உள்ள வரலாறுகளை நமக்கு தெளிவாக விளக்குவார். இந்த சுப்ரப மகரிஷியாகப்பட்டவர் மலர் சேகரம் செய்கின்ற பொழுது பகவானாகப்பட்டவர் அந்த தேவநாத பெருமாள் ஆலயத்திலே இருந்து எழுந்து அருளி அவருக்கு பின்னே சென்று நின்று வைக்கின்றார். உடனே சுப்ரப மகரிஷியாகப்பட்டவர் மலர்களை சேகரம் பண்ணி திரும்பி பார்த்தால் பகவான் இந்த இடத்திலே நின்றிருக்கின்றார். ஆச்சரியப்பட்டிருக்கின்றார், பகவானே தாங்கள் இங்கு எழுந்தருளிய நோக்கம் என்னன்றிருக்கார். அப்பா, நீ இங்கு மலர் வரித்து அவ்வளவு தூரம் வந்து எனக்கு அர்ச்சிக்க வேண்டாம், இங்கேயே அர்ச்சின்னு இருக்கார். அதுதான் இந்த திவ்ய தேசம். உடனே அவர் அந்த மலர்களை ஆயிரக்கணக்கிலே அவருக்கு சூட்டி ஒரு கிரீடத்தை போல் அலங்காரம் செய்திருக்கின்றார். அப்பொழுது பகவான் சொல்லியிருக்கின்றார், யார் ஒருவர் கலியுகம் முடியும் வரையிலே இங்கு வந்து தாமரை மலர்களாலே என்னை அர்ச்சித்து அவர்களது மனக்கவலைகளை என் திருவடிகளே சமர்ப்பித்தால் நான் அவர்களுக்கு நன்மை புரிவேன், அவர்கள் பாவங்களை போக்கி இருளுள்ள இடத்திலே ஒளி ஏற்றினால் இருள் அகலத்தானே செய்யும், இருளை பிடித்தா தள்ளணும், அதா போயிடாதா, சின்ன குழந்தை தீபம் ஏத்தனா கூட இருட்டு மறையத்தானே வேணும், இதுதானே நியதி. அதே போன்று பகவானாகப்பட்டவர் அவள் உள்ள கவலையெல்லாம் நீக்கி வளமையும் சுபிக்ஷமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தை தருவேன் என்று பகவான் திருவாய் மலர்ந்து அருளிய திவ்ய தேசம் இந்த தேசம். அந்த மாவட்டம் என்பதை தொலைவில்லி மங்களம் என்ற அந்த தராசையும் அந்த வில்லையும் குறித்து ஒரே இடத்தில் இரண்டு திவ்ய தேசம். இப்பேற்பட்ட திவ்ய தேசத்தில் சத்திய விரதன் என்ற ஒரு மன்னன் அரசோச்சினான். அந்த சத்திய விரத மன்னன் அரசோச்சுகின்ற பொழுது அவருக்கு வருணாசுரம் வருணாகுலன் என்று ஒருவன், இனி ஒரு மகன், நீ ஒரு மகன், மூன்று மகன். அதிலே நடுவிலே உள்ளவன் விபீணனன் என்பவன். அந்த நடு மகனுக்கு தொழுநோய் பற்றி கொண்டது. அப்பொழுது பரத்வாசர் கோத்திரத்திலே அவதரித்தவர் சத்தியசீலர். அவருடைய புதல்வர்கள் இவர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுகின்றார், நேரடியாக சுப்ரப மகரிஷியிடத்திலே வந்து, மகரிஷி, எனது நடு மகனுக்கு தொழுநோய் வந்திருக்கின்றது என்ன என்று கேட்டார். மொத்தத்தில் நோய்கள் 4448. இந்த 4447 நோய்கள் தொழக்கூடிய நோய் தொழுநோய். ஏன்னா அவர் தான் ரொம்ப பெரியவர். எப்பவுமே ஒரு இடத்துல பெரியவராக இருக்கிறவர் தான் எல்லாரும் வணங்குவாங்க. வயசில் இல்லை, பதவியில் பெரியவர். மூர்த்தி பெரிதா, கீர்த்தி பெரிதா? முருகப்பெருமானாகப்பட்டவர் இளம் வயதிலே திருக்கயிலாயத்தில் விளையிடுறப்போ பிரம்மதேவர் வழிபடவில்லை, அவரை பிடிச்சு சிறையில் அடைக்கிறார். வேதத்துக்கு பொருள் தெரியவில்லை என்று அடைக்கவில்லை. சிவபெருமானை வழிபட்டவர்கள் அவரையும் வழிபடணுங்கிற தத்துவத்தை உலகம் உணரணும். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை உலகத்துக்கு உணர்த்துகின்றார். அதை போன்று இங்கே இருக்கக்கூடிய பகவானாகப்பட்டவர்
அவருக்கு தொழுநோயை கொடுத்திருக்கிறார். தொழுநோய் ஏன் வந்தது என்று கேட்கின்ற பொழுது சுப்ரப மகரிஷியாகப்பட்டவர் போன ஜென்மத்திலே செய்த வினை இவன் குருவினுடைய பசுவை திருடியவன். இந்த குருவினுடைய பசுவை திருடிய காரணத்தினாலே இவனுக்கு இந்த தொழுநோய். இந்த தொழுநோய் தீர வேணும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே நீராடி இங்கு உள்ள அரவிந்த லோஷனை ஆச்சார சீலமாக அவன் வழிபாடு செய்தால் நோய் தீரும் என்று சொன்னார் மகரிஷி. அதன் பிரகாரம் இங்கே இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுதரன் என்பவன் இங்கே வந்து முப்போதும் தப்பாது அந்த திருக்குளத்திலே நீராடி மலர்களை சேகரம் செய்து அரவிந்த லோஷனை பாதார விந்தங்களை அவன் உள்ளம் உருகி வேண்டி குடும்பத்தோடு பல ஆண்டுகள் தங்கி இந்த திவ்ய தேசத்திலே உடல் நலம் பெற்று அழுகி போன விரலெல்லாம் நெகம் முளைத்ததாம் கால்களிலெல்லாம் நெகம் முளைத்ததாம் முன்பு போல சுத்த தேகத்தை பெற்ற சந்தோஷத்தினாலே அவனால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் என்று தலவரலாறு கூறுகின்றது. அப்படி நோயினாலே பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அதாவது சில நோய்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் தீராது. காரணம் என்ன? கர்ம வினை. அதாவது இந்த கர்ம வினை என்பது ஒருவரை பிடித்தால் அதை நீக்குவதற்கு இறைவனால் முடியும். ஆதவனுடைய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அறிவு தெரிந்தவர் என்ன செய்கிறார்? கொடையை பிடித்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார். இதுதான் தெய்வ வழிபாட்டால் நாம் அடையக்கூடிய பலன். ஒன்று பொது நோக்கம், இனி ஒன்று சுயநோக்கம். தெய்வத்தை வழிபடுவதற்கு நாம் வேண்டுவது நாம் முதலில் நலமாக இருக்க வேண்டும். சுவர் நல்லா இருந்தால் தானே சித்திரம் வரையலாம். நாம் நல்லா இருந்தால் நாம் உழைத்து ஊதியம் தேடலாம். நம்மை நம்பியுள்ள மனைவி மக்கள் தாய் தந்தை உற்றார் உறவினர்களை காப்பாற்றலாம். நாம் கெட்டு போய்விட்டால் நமது குடும்பம் என்னாகும் என்பதை அறிவு சார்ந்தவர்கள் உணர்வார்கள். காரணம் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோவில். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தான் பார்வதி பரமேஸ்வரன், அவங்க தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி என்று எண்ண வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் வேறுபாடும் மாறுபாடும் என்று தான் பார்க்கின்றார்கள். அப்பேற்பட்ட தாய் தந்தையர்களை போற்றி மதிக்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்திலே பெரிய நிலைமைக்கு வருவார்கள். காரணம் தாய் தந்தையை வணங்கியவர்கள் யாருமே குறைந்து போனதாக வரலாறே இல்லை. மாதாவின் வயிறெறிய வைத்தவர்கள் ஒருபோரும் வாழ்ந்ததாகவும் வரலாறே இல்லை. ஒரு சமயத்திலே கொங்கண மகரிஷியாகப்பட்டவர் அஷ்டசித்திகளை பெற்ற மகாம். அவர் என்ன செய்கிறார்? பசி வருகின்ற பொழுது சம்சாரிகள் வீட்டை அண்டி உணவு வாங்கி புசிக்கிறார். அப்ப இல்லறத்தான் எத்தனை பெரியவன்! இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இப்படியெல்லாம் மறைநூல்கள் போதிக்கின்றன. பசி வந்தது. பசி வந்த பொழுது அவர் யாசகத்திற்காக வருகின்றார். ஆகாய மார்க்கத்திலே கொக்கு பறந்து சென்றது. கொக்குக்கு என்ன பாத்ரூமாக கட்டி வச்சிருக்கான்? இல்லையே. அது என்ன செய்தது? அங்கேருந்து எச்சம் விட்டது. அவர் தலையில வந்து கொஞ்சம் பட்டது. அஷ்டசித்திகள் பெற்ற ஞானி கோபப்படலாமா? சீற்றம் ஒன்று பார்த்தார், கொக்கு எரிந்து விட்டது. கொக்கு எரிந்த உடனே இவர் நேரே சென்றார் வள்ளுவர் வாசுகி. அந்த வாசுகி அம்மையாகப்பட்டவர் கணவனுக்கு பணிபடி செய்கின்றார். இலை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு வைத்து ஒரு தேங்காய் கொட்டாங்கச்சி வச்சு அதில் தண்ணீர் பக்கத்தில் ஒரு ஊசி. எதுக்காக வைக்கிறோன்னு இந்த அம்மாவுக்கு தெரியல. அன்னம் பரிமாறி கொண்டு இருந்தார். கணவனுடைய பணிவிடை முடிந்து கொண்டிருக்கிறதுக்கு முன்னே வெளியிலே செல்வதற்கு தயங்கி கொங்கணவர் அந்த வீட்டிலே வந்து பர்வதா பிச்சாந்தேகினார். கணவனின் பணிவிடையை முடித்துவிட்டு அம்மையார் வெளியிலே சென்றார். சீற்றமான பார்வை பார்த்தார். பார்த்த உடனே அம்மையார் பார்த்தார், கொங்கணவரே என்னை கூட கொக்குன்னு நினைக்காதே, கொக்கு எனவா நினைத்தாய் கொங்கணவா என்றார். கொங்கண மகரிஷிக்கு வெக்கம் வந்துருச்சு. 1000 தேல் கொட்டினாப்புல இருக்கு, என்ன ஆச்சரியம்! நாம் எத்தனை காலம் உயன்று ஒத்த காலில் நின்று சருகு சாப்பிட்டு குகையிலே இருந்து கத்த ஞானம் அஷ்டசித்தி, வீட்டில் அடுப்பு எரிக்கக்கூடிய பெண் இத்தனை
ஆணித்தரமா சொல்றாளே இவே எத்தனை பெரிய ஞானின்னா தன் மனசுக்குள்ளே நினைக்கிறார். உடனே சொன்னார் அந்த அம்மையார் வாசுகி தேவி, கொங்கனவா நீ துறவுல முற்று பெறவில்லை. அருகாமையிலே ஜனக மகராஜன் ஆளக்கூடிய மிதிலாபுரி இருக்கின்றது, அங்கே தரும விஜயன் என்று ஒருவர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஞானத்தை பெற்றுக்கிட்டு வானார். இவருக்கு தூக்கி போட்டுருச்சு. அடுப்பெறிக்கிற பொம்பளை தரும விஜயங்கிட்ட போனா அவன் எவ்வளவு பெரியாளா இருப்பான் என்று சொல்லி கொங்கண முனிவர் அங்கே செல்கின்றார். அங்கே செல்கின்ற பொழுது தரும விஜயனாகப்பட்டவர் ஆட்டுக்கறி கடை கசாப் கடை கறி வெட்டிக்கிட்டு இருக்கார். இவர் போன உடனே பார்த்தார், கூப்பிட்டார், கொங்கண மகிழ்ச்சியா அம்மா அனுப்பிச்சாங்களா, என்னை கேவலமா நினைக்காது, இந்த கத்தி ஆகப்பட்டது தானா செயல்படுமா, அது ஒரு கருவி, அந்த கத்தியை என் கையில் எடுத்து நான் இயக்குனா தான் இயங்கும், இந்த கத்தி எப்படி ஒரு கருவியோ அப்படி அடியேன் ஒரு கருவி இறைவனுக்கு, அந்த இறைவன் இயக்கினால் நான் இயங்குகின்றேன். அவன் என்ன பண்ணுறான், என்னை இயக்கிறான் நான் செய்கிறேன், இந்த ஆட்டை நான் வெட்டலை, வெட்டினது ஒருத்தன், அதை நான் வாங்கி வந்து சாப்பிடக்கூடிய அன்பர்களுக்கு விநியோகம் பண்ணுறேன், நான் சுத்தமான சைவன், அதால் நாய் விற்ற காசு கசக்காது, வேப்ப எண்ணெய் விற்ற காசு நாய் வித்த காசு குறைக்காது, வேப்ப எண்ணெய் வித்த காசு கசக்காது, அதுபோல் இந்த இறைச்சியை வச்சு இதில் வர்ற வருமானத்தில் ஜீவிதம் பண்ணுறேன், நான் இல்லற வாசி, உன்னை போல துறவி இல்லை, என்னுடைய மனைவி உத்தமமான பத்தினி, என் தாயை அவள் தாயாக பார்க்குறா, நான் என் தந்தையை பார்க்குறேன், காலையில் எழுந்து வயோதிக தன்மை உள்ள அவர்களுக்கு அவர்களை நீராட்டி திருநீறு இட்டு மாற்று வஸ்திரம் கொடுத்து சாந்தமான முறையில் உணவுகளை கொடுத்து பரிமாறிட்டு வர்றேன், இதுதான் நான் செய்யக்கூடிய தவம், காவி உடுத்தும் தால் செடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமொறுத்தும் காசுனி மற்றும் தெரியாதே ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்குள் சீதள பத்மம் தருவாயே. அருணகிரிநாத பெருமான் பாடுறார், சும்மா காவியை உடுத்தி காட்டில் போய் காய்கனி துய்த்து பொந்துக்குள்ளே போய் உட்காந்து ஒத்தக்கால தவம் பண்ணுறது தவம் அல்ல, இருந்த இடத்துலேருந்தே தவம் செய்யலாம் என்று அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார். நான் அப்படிலாம் செய்யலை, நீ இவ்வளவு வித்தியை கத்த நீ மானத்திலிருந்து கீழே குதிச்சா வந்த உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயையும் தந்தையும் தவிக்க விட்டு விட்டு சாதாரணமாக ஒரு கொக்கை எரிச்சா நீ எல்லாம் ஒரு ஞானியானார், இதைத்தான் நான் செய்கிறேன், இதை போய் செய், அப்போ தான் உனக்கு பரகதி, இல்லாவிட்டால் நரகத்துக்கு போவேன்னு சொன்னார் தர்ம விஷயன். அவர் உடனே வந்து தாய் தந்தையர்களை வணங்கி தாய் தந்தையர்களுக்கு அறிவு கண்ணை திறந்து வைத்த அந்த அம்மையாரையும் அந்த தர்ம விஜயனையும் குருவாக ஏற்று அவர்கள் அருளை பெற்றுத்தான் திருப்பதியில் போய் வெங்கடாஜலபதிக்கு கீழே அமர்ந்திருக்கிறார் இந்த கொங்கணவர். அதை போலே இந்த சத்திய விரதனின் நடு மகனாகப்பட்டவன் தொழுநோய் தீரும் பொருட்டு இங்கே உள்ள அரவிந்த லோஷன் ஆலயத்திலே வந்து அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்திலே நீராடி தன்னுடைய நோயை நீக்கி அந்த ஆலயத்துக்கு நிறைந்த திருப்பணிகள் செய்ததாக வரலாறு கூறுகின்றது. அப்பேற்பட்ட தொழுநோய்தான் என்று அல்ல, எப்பேற்பட்ட தீராத நோய் உள்ளவர்களும் ஒரு சில தினங்கள் அங்கு சென்று தங்கி நம்பிக்கையோடு பகவானை, பகவானால் முடியாதது ஒன்றுமே இல்லை, அவர் மனது வைத்தால் அத்தனையும் நடக்கும், மனிதனால் என்ன முடியும், நினைப்பது மனிதன் நிறைவேற்றித் தருவது இறைவன். அப்பேற்பட்ட இந்த அரவிந்த லோஷனை தாமரை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். அவன் ஏன் தாமரை மலரை கையிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், தாமரை மலராகப்பட்டது மலர்ந்து இருக்கின்ற பொழுது எத்தனை அழகாக இருக்கின்றது, அதை பார்ப்பதற்கு எத்தனை விதமான ரம்மியமாக இருக்கின்றது, அதைப்போல் ஒரு மனிதனாகப்பட்டவன் உள்ளத்திலே சந்தோஷமும் குடும்பத்திலே சந்தோஷமும் இருந்தால் முகம் அன்று அளர்ந்த தாமரை மலரை போல் இருக்கும், மனதிலே கவலை இருந்தால் முகம் வாழைப்பூவை போலே இருக்கும், வாழைப்பூ அழகா தாமரைப்பூ மலர்ந்த பூ அழகா என்பதை யார் வேணாலும் சிந்தித்து பாருங்கள், தாமரை மலர்தானே அழகு, அதால தான் இவருக்கு பெயர் அரவிந்த லோஷன். உபயநாச்சியார்
स्वामी की इरंडु पक्कंगलिलुमे श्रीदेवी भूदेवी இருந்து சேவை சாதிக்கின்றார். இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மனநோய் தீரும், உடல் நோய் தீரும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். ஏன்னா மாணவர்களுக்கு எதிர்காலம் கல்வியில தான் இருக்கு. இந்த படிப்பு என்பது எடுக்கக்கூடிய பிறவிகள் தோறும் நம் உடனே வரக்கூடியது என்று திருவள்ளுவர் சொல்றார். உருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாற்பு உடைத்து என்றார். எழுமையும் என்று சொன்னால் ஏழு பிறவி அல்ல, எடுக்கும் பிறவிகள் தோறும் அந்த கல்வி கூடவே வரும். அந்த கல்வியிலே ரெண்டு கல்வி உண்டு. ஒன்று பொருட்கல்வி, பிறிது உண்டு அருட்கல்வி. இந்த பொருட்கல்வி என்று சொன்னால் சம்பாவனைக்காக படிக்கக்கூடிய படிப்பு. ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், மற்றபடியாக ஒரு வழக்கறிஞர், இப்படி ஏதேனும் ஒரு காவல்துறை அதிகாரி, இந்த மாதிரி உயர்ந்த பதவிகளுக்கு போக வேண்டும் என்று படிப்பது பொருள் ஈட்டுவதற்காக. அடுத்த ஒரு படிப்பு அருள் படிப்பு. இந்த அருள் படிப்பு என்பதை கல்விக்கூடங்களிலேயோ கல்லூரியிலேயோ சொல்லித்தர மாட்டார்கள். குருமகான்கள் மூலியமாக படிக்க வேண்டும். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளை போன்ற மகான்களிடத்திலே குருகுலவாசம் செய்ய வேண்டும். இதைத்தான் பற்றிய பற்று அனைத்தினையும் பற்று அறவிட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ. அம்பலப்பற்று, மேடு வெள்ளமில்லாதவன் இறைவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவன், அப்பேற்பட்டவன் திருவடி கமலங்களை பற்ற வேண்டும். அப்படி பற்றினவர்களுக்கு பயமும் இல்லை, துன்பமும் இல்லை. அவர்களுக்கு வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் சமமாகவே இருக்கும். அப்பேற்பட்ட நிலையை அருளக்கூடிய அரவிந்த லோஷன் ஆலயம் நவ திருப்பதிகளிலே இதுவும் ஒன்று. இந்த நவ திருப்பதிகளை வழிபடக்கூடியவர்கள் நவக்கிரகங்களுக்கு சென்று வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்பது கோவில்களையும் அந்தந்த ஆச்சாரப்படி அங்கிருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் சொல்லுவார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலே உள்ளது. இந்த ஆலயங்களை ஒரே நாளிலே நாம் வழிபடலாம். சொந்த வாகனமாக இருந்தால் ஒரே நாளிலே ஒன்பது திவ்ய தேசங்களையும் வழிபட்டு அங்கு பண்ணப்பட்ட ஆழ்வாராதிகளை எல்லாம் நாம் அங்கு அவர்களுக்கு விக்கிரகங்கள் இருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அந்த திவ்ய தேசங்களுக்கு நம் நாட்டவர்களை விட கேரளாவாசிகள் நிறைய வருகின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? கேரளாக்காரர்கள் பக்தி செய்வதிலே சில ஆச்சாரங்களை கடைபிடிப்பவர்கள். அந்த குறிப்பிட்ட நேரம் என்றால் குறிப்பிட்ட நேரம், அத்தனை நேரம், மாலையில 8:30 8:30 சரியாக நடைசாத்தி விடுவார்கள். சில வார்த்தைகளை, தெய்வ வார்த்தைகளை மரபுப்படி பேச வேண்டும். வீட்டிலே கதவை மூடியாச்சா அப்படி கேட்கலாம். ஆலயத்தில் கதவை மூடியாச்சான்னு கேட்கக்கூடாது. அவச்சாரமான வார்த்தை. நடை சாத்தி ஆகிவிட்டதா? கதவு சாத்திரதும் நடைய சாத்திரதும் ஒன்று தான். இருந்தாலும் பசு என்றாலும் மிருகம் என்றாலும் ஒரே பொருள்தான். பசு என்பது சைவ முறையிலே பேசக்கூடிய வார்த்தை, மாடு என்பது அசைவ முறையிலே பேசக்கூடிய வார்த்தை. அதே போன்று சாமியை புறப்பாட ஆகிவிட்டதான்னு கேட்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க சாமியை தூக்கியாச்சா, அது தப்பான வார்த்தை. தூக்கியாச்சனா அர்த்தம் வேற. சாமி புறப்பாடாகி விட்டாரா அப்படி கேட்கணும். வீட்டில் சமையலறை எங்கேன்னு கேட்கலாம், அல்லது அடுப்படி எங்கேன்னு கேட்கலாம். கோவிலில் அப்படி கேட்கக்கூடாது. கோவிலில் மடப்பள்ளி எங்கே இருக்கின்றது, ரெண்டும் ஒன்று தான். இங்கேயும் சமையல் தான் பண்ணுறாங்க, அங்கேயும் சமையல் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஆலயத்தில் கேட்கின்ற பொழுது மடப்பள்ளி, வீட்டிலே கேட்கின்ற பொழுது சமையல் அறை, அடுப்பறை அல்லது கிச்சன் இப்படி சொல்லலாம். ஆலயங்களிலே பேசுகின்ற பொழுது இப்படி சில ஆச்சாரத்தோடு பேச வேண்டும். இதுதான் பேசுவதிலே மரபுமுறை என்று பெயர். நுணுக்கம் தெரிந்தவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். அடியன் திருச்சி மாவட்டத்திலே ஒரு சிவாலயத்திற்கு விரிவுரைக்கு போயிருந்தேன். அந்த ஆலய அர்ச்சகர் வந்து சொல்கிறார், நான் இப்போ தான் கதவை மூடிட்டு போனேன்னார். நான் அவரை பார்த்தேன். வேதம் படித்து நீங்கள் இந்த பூஜை பண்ணுறீங்களா, நீங்களா பண்ணுறீங்களான்னு கேட்டேன். என்ன அப்படி பார்த்தார். இனிமேல் கதவை மூடிட்டு போனேன்னு சொல்லாதீங்க, நடசாத்திட்டு போனேன்னு சொல்லுங்க. காரணம் என்ன செய்வது? அர்ச்சிக்கக்கூடிய அர்ச்சகரே அப்படி இருந்தார்னா அங்கே வழிபடக்கூடிய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க?
நாம தானே சிந்திக்கணும். ஒரு சமயத்திலே பாம்பன் சுவாமிகளாகப்பட்டவள் சென்னையிலே நைனியப்பன் தருவிலே மாடி படிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டை இடித்து விட்டாராம். அவர் விரும்புகிறதான் மேலே செல்ல வேண்டுமா? அப்பொழுது எனது பரம குருநாதரும் முன்னாள் முதல்வர் பக்தவச்சலமையா அவர்கள் நின்றார்களாம். அப்பொழுது பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அவருடைய பிரதான சீடர் அவரை கூப்பிட்டு கேட்கிறார், அடே அசோகனாகப்பட்டவன் மன்னனாக இருந்தானே, அவன் பின்பு மனிதனாக மாறிவிட்டான். மன்னனாக இருந்த பொழுது பல தீமைகள் செய்தான், அதாவது பல உயிர்களை கொன்று குவித்தான், அது தீமைதானே? அந்த தீமை எங்கே போய் சேர்ந்தது என்று கேட்டாராம். எல்லோரும் அமைதியாக இருந்தார்களாம். அப்பொழுது எங்கள் சாமிக்கு 19 வயசாம் வாரியார் சுவாமிகளுக்கு. அவர் நடுங்கிறாராம். வாரியார் சுவாமி முன்னாள் முதல்வர் பெரியவர் ஐயா பக்தோச்சல ஐயா அவங்க இருந்திருக்காங்க. உடனே சாமி சிரித்தாராம். பாம்பன் சுவாமி, மக்கு மக்கு, தீ என்பது பெண்களின் கற்பு, மை அவர்கள் கண்ணுக்கு இட்டு கொண்ட மை, தீமையை பெண்கள் எடுத்துக்கொண்டார்களாம். எப்படி தத்துவம் பார்த்தீங்களா? நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். நெருப்பை எரிக்கக்கூடிய நெருப்பு பெண்களின் கற்பு, அது இந்த உலகத்தை வாழ வைக்கிறது என்று கூறி அரவிந்த லோஷனையும் உபயன் ஆட்சியார்களையும் தரிசித்து அன்பர்கள் நோய் நீங்கி மனக்குறை நீங்கி இல்லறத்திலே நல்லபடியாக செல்வ வளத்தோடு வாழ எல்லாம் வல்ல இந்த அரவிந்த லோஷனை பிரார்த்தனை செய்து இந்த திவ்ய தேசத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை ஒரு திவ்ய தேசத்தோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.